இன்பமான வாழ்வுக்கு இனிய வழி ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்தியர் தி லக்ஷ்மிகாந்த். இன்றைக்கு பெண்களின் பிரச்சனையில் ஓவர் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாடு அப்படின்ற பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். இதை மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த பெரும்பாடு எதனால் ஏற்படுது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க. சிஸ்டினால் பெரும்பாடு ஏற்படும், கட்டிகள்னால் ஏற்படும், அதாவது ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கட்டிகள்னால் ஏற்படும், சிலருக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படும், கர்ப்பப்பையில் உஷ்ணத்தன்மை அதிகரித்தால் ஏற்படும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏற்படுறதுனால குழந்தை தங்காமல் போகிறது. இன்னும் சிலருக்கு இப்படி ஏற்படுறதுனால கர்ப்பப்பை எடுத்துடலாம், வீங்கிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு கட்டிகள் ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சுன்னா கட்டிகளை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 மாதம் சில இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த பீரியட்டே வராமல், அதாவது நீங்கள் பீரியட் வராமல் இருப்பதற்காக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து நிப்பாட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாடு சித்தர்கள் ரொம்ப அருமையான கை வைத்தியம் சொல்லியிருக்காங்க, மருந்துகள் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம நிச்சயமாக இந்த மெனோரியான்ற சொல்லக்கூடிய ஓவர் ப்ளீடிங்கை நிறுத்தலாம், கட்டுப்படுத்தலாம். சரி, இப்போது நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் வந்து சுக்கலாம் போட்டு குடிக்கிறேம்மா, திரிபலா கரப்பை சாப்பிட்றேம்மா, திரிகடுக்கு சாப்பிட்றேன், இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக நான் இருந்துக்கிறேன், நாங்கள்லாம் சித்த வைத்தியம் தான் செய்கிறோம் வீட்டில் அப்படின்னு. சித்த வைத்தியம் என்பது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த திரிபலா கரப்பம், திரிகடுக்கு சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீகமான காயக்கல்ப மூலிகைகளும் மட்டும் இல்லை. அதாவது சித்த வைத்தியம் என்பது ஒரு அற்புதமான விஷயம், ரொம்ப ஒரு 5.5 வருஷ படிப்பு, அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் செய்வது வந்து ஒரு வீட்டு வைத்தியம் இல்லை ஒரு மூலிகை வைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீட்டு வைத்தியம் மூலிகை வைத்தியத்தில் பெரும்பாடு கட்டுப்படுத்த முடியுமா? முடியும். முடியாத பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு வைத்தியரை பார்க்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் கர்ப்பப்பையே எடுத்து வீசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆபத்தான ஒரு கட்டத்தில் போய் விட்டுரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 2 ஹார்மோனும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலன்னா நம்மளுக்கு வந்து அதனால் உலர்ந்த தன்மை ஏற்படுறது, நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படுறது, ஒரு பெண்ணுக்கு ஓவராக ஸ்வெட் பண்ணுறது, அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகிறது, மனோவியாதி போல் உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. சரி, இப்போ வந்து ரொம்ப அதிகமாக தீட்டு போய்கிட்டு இருக்கு, இதற்கு என்ன சுவை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துரப்பு சுவையை சேர்க்கணும். இனிப்பு புரோட்டீன் அதிகமான உணவுகளை உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். சாப்பாடு எப்படி சாப்பிடணும்? பால் சாதம், மோர் சாதம் இப்படி தான் சாப்பிடணும். சாந்தமான உணவு வகைகளை சாப்பிடணும். ஒரு எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-7 நாள் போதுமானது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஏற்கனவே நிறைய போயிட்டு கைகாலெலாம் விடபடனே ஆடுது, இதில் வேறு இப்படி சாப்பிட்டோம்னா என்ன ஆகுதுன்னு. நீங்கள் சத்தாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இருக்கிறதும் இன்னும் கூட போய்கிட்டு இருக்கோம். சரி, என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதுளம் பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சீனர்கள் வீட்டிலலாம் இருக்கும், ஒரு சின்ன பிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த ஒரு சின்ன பிஞ்சில் அது பிஞ்சாகவே இருக்கணும், பழுத்திருக்கக்கூடாது, மஞ்சளாக இருக்கக்கூடாது. வாழைப்பூ இருக்கு இல்லையா, அது மேலெல்லாம் நம்ம எடுத்து கடைசியாக உள்ள அந்த வெள்ளையாக வருதில் அதை பாதி வெட்டி எடுத்துக்கணும். அதாவது அந்த பர்பிள் கலரில் எடுக்கக்கூடாது, ஆக உள்ளுக்குள்ளே பாட்டு பாதி வெட்டி எடுத்துக்கணும். அதுக்கு கூட இந்த தென்னங்குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூ, அதாவது அந்த பூ வந்து இப்போ தான் வந்து அந்த காயம் ஆக போது ஆகிற முன்னுக்குள்ள பதம், கரெக்டான பதத்தில் எடுக்கணும். ஒரு கைப்பொடி நிறைய எடுத்துக்கணும். இது மூணையும் நல்லா அலம்பி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா இடித்து ஒரு துணியில் வச்சு புழிஞ்சி அந்த சாரை குடிக்கணும். காலை மாலை இரவு என்று 3 வேளை குடிக்கணும். அதாவது 6 மணி நேரம் கேப்பில் குடிக்கணும், 3 நாள் குடிக்கணும். சாப்பாடு இப்படி பத்தியமாக இருக்கணும். இப்படி செஞ்சு உங்களுக்கு குணம் கிடைக்கலனா 4வது நாள் உடனடியாக வைத்தியரை பார்ப்பது மிக மிக உசிதமான செயல். 1வது நாளே கட்டுப்பாடு இல்லைனா 2வது நாள் செய்யாதீங்க, வைத்தியரை பாருங்கள். நன்றி, நமஸ்காரம்.